எல்லாமே படித்தாங்க, ஆரம்பத்தில் ஸ்கிரிப்ட் படித்தாங்க. லக்ஷ்மி ஒரே ஒரு என்ன இது இந்த படம், இந்த ஸ்கிரிப்டில் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது, இன்னும் யாராவது கதாநாயகிலாம் வேணும், லவ்லாம் வேணும், இதெல்லாம் சேருங்க அப்படின்னாங்க. பட் நான் ப்ரொடியூசர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கன்வின்ஸ் பண்ணிட்டேன், எல்லாமே அவரும் ப்ரொடியூசரும் ஓகே ஆகிட்டாரு. பட் நான் எல்லாருக்கும் சொன்ன ஒரே விஷயம்தான், ஏன்னா இது ஒர்க் பண்ணுற முதல் படம், ட்ரை பண்ணுற ஒரு நாலு பசங்களோட கதை தான், அவங்களோட முயற்சி, அவங்களோட சக்ஸஸை நோக்கி போகிற ஒரு அந்த ட்ராவல் தான்ன்னும்போது, அந்த ட்ராவலை கட் பண்ணிட்டு நடுவில் போய் லவ் பண்ணிட்டுலாம் வரேன் எனக்கு தோணலை சார். ஸோ அதனால் இந்த படத்தில் லவ்லாம் வைக்க மாட்டேன். பட் அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு கேரக்டர். நெகட்டிவ் ஷேடு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்கு நான் ரொம்ப நிறைய பேர் பார்த்தேன், ரொம்ப ஹோம்லியாகவும் இருக்கணும், ஆனால் பட் வில் ஒரு மாதிரி வில்லத்தனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப புதுசாகவும் இருக்கணும். ஸோ அப்படி யோசிக்கும் போது நான் நிறைய சர்ச் பண்ணேன். நிறைய சர்ச் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் தோணுது வந்து அவங்க லக்ஷ்மி பிரியா தான். அதுக்கு முன்னாடி ஒரு படம் ரெண்டு படம் பண்ணியிருந்தாங்க. பட் இது அவங்க இப்போ வளர்ந்துட்டு வர ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க. அவங்ககிட்ட நான் இந்த படத்தோட இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு கேரக்டர் இது. அப்படி சொல்லும்போது அவங்க ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணாங்க, தேங்க்ஸ் பண்ணாங்க, எனக்கு இது மாதிரி ரோல் தாங்க எனக்கு வேணும், ப்ளீஸ் எனக்கு பண்ணுங்கள், அடுத்து எதோ ஒன்று எவ்வளோ கான்ட்ரவர்ஷியல் இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் பண்ணுறேங்கன்னு ஒரு அந்த வகையில் எனக்கு சொந்த நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது ஐயோ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு வேணாங்க, இதெல்லாம் வேணாங்க, நிறைய பேர் அந்த தான் எனக்கு பதிலாக வந்துச்சு. அந்த வகையில் லக்ஷ்மி பிரியாவுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். என்னோடய முதல் மேடை, முதல் படம், சினிமாகிராஃபராகவும் ஆக்டராகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. என்னோடய விஷுவலை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு, என்னையும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து வடிவேலுக்கும் ஆனந்த் புன்னரிவன் சாருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் நிறைய விகடனில் ஒர்க் பண்ணுறப்போ நிறையா நான் அந்த இடத்துல இருந்து நான் நிறையா ஃபோட்டோஸ் எடுப்போம், யாரையாவது பார்ப்போம். பிசி ஸ்ரீராம் சார்லாம் ஏதோ ஒரு இன்டர்வியூ வந்ததுன்னா எனக்கு அசைன்மெண்ட் இல்லாட்டி கூட விகடனில் நான் கேட்டுட்டு நான் போய் நின்று பிசி சாரை மட்டும் நான் நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என்னாலே நம்ப முடியல, சினிமாட்டோகிராஃபராகவும் வந்திருக்கேன், ஆக்டராகவும் வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மார்ச் 28 வருது, எல்லோரும் சொல்கிற வேர்டு கிடையாது, உண்மையாகவே படம் பார்த்தவங்களும் சொல்கிறாங்க, எங்களுக்கும் பார்க்கும்போது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்க நம்புகிறேன், கண்டிப்பாக கொடுங்க. மேல உட்காந்துருக்கும் போது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம், ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் எல்லா ஃபிலிம்ஸ்க்கும் சொல்லுவோம். அதில் வந்து ஒரு ஒரு மேஜர் பார்ட் ப்ரூவாக இருந்தாலும் ஒரு சின்ன பார்ட் அதில் ஃபால்ஸாக தான் இருக்கும், அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்காது. ஆனால் கள்ளப்படம் வந்து உண்மையிலே 100% ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் ஒரு ரொம்ப புது வெரி வெரி நியூ முயற்சி. நாலு மெயின் டெக்னீஷியன்ஸும் நாலு மெயின் கேரக்டர்ஸாக பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து படம் நல்லா வந்திருக்கு, ஆஸ் அ இது வரைக்கும் ஸ்ரீராம் சொன்ன மாதிரி பாத்திரங்களாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் அந்த ஒரு இது இருக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. பட் ஃபைனலி படம் ஸ்க்ரீனில் வந்தப்புறம் அதை இன்னும் ஒரு நல்ல ரீச் கொடுக்க வேண்டியது, அதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்க வேண்டியது, ஐ திங்க் உங்களோட சைட்லேருந்து தான் வர முடியாது. அண்ட் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். ஐம் ஷுர் வில் கெட் இட், ஐம் ஷுர் வில் சப்போர்ட் குட் சினிமா. தேங்க்யூ ஸோ மச். வடிவேல் பற்றி சொல்லணும்னா, வடிவேல் அண்ட் க்ரூ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் அந்த மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் அசண்டாக இருக்கும்போது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சினிமாவை பற்றி சொல்லுவார், இல்லைன்னா அதை ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லுவார், அதை தாண்டி பேசவே மாட்டார். அதே எப்பயுமே ஃபோக்கஸ் பூராவும் சினிமா சினிமா சினிமான்னு அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் பேசுகிறது கூட மிஷின் ஆஃபீஸில் பேசும்போது கூட அதை பற்றி அது சம்மந்தமாக தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன் அன்றைக்கெலாம் ரிலாக்ஸாக பண்ண மாட்டேங்கிறான்னு கூட கேட்டிருக்கேன் நான். அதுக்கு ஒரு சிரிப்பு தான் பதில், எப்பொழுதுமே ஒரு அழகான ஒரு சிரிப்பு இருக்கும் வடிவேல்கிட்ட, அதுதான் பதிலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கதை சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையாக இருந்தது. இதுவரை நான் பண்ணாத ஒரு ரோல், அதாவது ப்ரொஃபஷனல் ஒரு ப்ரொடியூசர் அது மாதிரி பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் நான் பண்ணதில்லை. இல்லை சார், நான் அதான் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது அவரே சொன்ன மாதிரி, இல்லை இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப ரசித்து பண்ணேன். அப்புறமா இங்கே வந்து இந்த குரூவும் பார்த்தோம்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எப்பயாவது ஒரு டைம் ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் இருக்கும், அதுவும் இல்லை. இவங்க எப்போ பார்த்தாலும் இவங்க வேலையை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை, அதை வச்சு அது வந்து சினிமா இதுதான். ஸோ அந்த ஷாட்டில் ஏன் அது இல்லை இது இல்லைன்னு அது மாதிரி ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ ஃபோக்கஸ்டாக நான் ஒரு டீமை நான் வந்து நிஜமாக பார்த்ததில்லை. இதெல்லாம் இவங்க வந்து இவங்க பக்கத்தில் இருக்காங்க ஒரு முகஸ்துதியெல்லாம் கிடையாது, அப்படி ஒரு ஃபோக்கஸும் அப்படி ஒரு வெறி. இது நாலு பேர் பண்ணும்போது இந்த ஐடியா வந்து நான் நிஜமாவே வந்து சினிமா வரலாற்றுலேயே இது புதுசுன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த படத்தில் இந்த கதாபாத்திரம் கிடைச்சதுல எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். ரெண்டு விஷயத்துக்கு,
ஒன்னு சுட்டக்கதைங்கிற படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னை மீட் பண்ணி எனக்கு இந்த ரோல் ஆஃபர் பண்ணாங்க. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, இந்த ரோல் பத்தி என்கிட்ட டைரக்டர் சார் பேசும்போது அவர் என்கிட்ட சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து, நான் இது ரொம்ப ரசிச்சு ரசிச்சு எழுதின ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவரை ரொம்ப ரசிச்சு எழுதின ஒரு கேரக்டரை என்ன மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்டை நம்பி அவர் வந்து அதுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணுவேன்னு நினைச்சு எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சினிமா பேக்ரவுண்டு எனக்கு இல்லை சுத்தமாக. இவங்க எல்லாமே வந்து எனக்கு யதார்த்தமாக தான் அறிமுகமானாங்க. டைரக்டர் முதல்ல பார்த்தப்போ நான் சொன்ன விஷயம், சினிமாவில் எனக்கு இருக்கிற ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம். ஒரு 10-15 வருஷமாக வந்து ஒரு தீவிர ரசிகனாக இருந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்தே ஆசை ஷூட்டிங் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. இதனால் வரைக்கும் நான் பார்த்த முதல் ஷூட்டிங் வந்து கள்ளப்படம் படம் தான். முதல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன். இந்த படத்தில் எல்லாமே நிறைய விஷயம் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அமைஞ்சுது. எனக்கு ஃபுல் டைம் ஜாப் ஒன்று இருக்குது, அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், அதுதான் நான் சொல்லலான்னு சொன்னேன். நான் டாக்டர், ஃபுல் டைம் வந்து ப்ரொஃபஷனல் டாக்டர். கோ ப்ரொடியூசர் வந்து ஃப்ரெண்ட் அவர் கார்த்திக் செந்தில் ராஜா, அவரும் டாக்டர், ரெண்டு பேருமே ஃபுல் டைம் டாக்டர்ஸ். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக கம்பெனி சார்பாக நிறையா வேலை பார்த்து ரொம்ப கமிட்டடாக பண்ணது எல்லாமே அவர் தான். என்னையோட எல்லா சக்ஸஸ் ஸ்டோரிஸ்க்கும் வந்து ஒரு முகம் தெரியாத ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த ஒரு ஆள் தான் எங்கள் டீமில் வந்து கார்த்திக் செந்தில் ராஜா. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை டேரக்டர் சொல்லும்போது நாலு பசங்களோட ஸ்டோரி தான் படத்தை சினிமாவுக்கு சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு நாலு இளைஞர்களோட கதை தான் இந்த படம். சரி, கதை நல்லா இருக்குது, யார் நடிக்கிறவங்க நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போதும் நாம் தான் பண்ணுறோம். ஏன்னா இது ஒரு டைரக்டர், கேமராமேன், அந்த மியூசிக் டைரக்டர், ஒரு எடிட்டர், அந்த நாலு பேர்த்த பற்றினா கதை தான் இது. அதனால் மற்ற ஒருத்தர் பண்ணதை விட நாமளே பண்ணால் அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால். அப்படி ஃபஸ்ட்டு இன்சைடில் கொஞ்சம் தயக்கங்கள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சில ரிஹர்சலுக்கு அப்புறம் வந்து நாங்கள் நடித்தோம். நல்லா நடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். படம் நல்லா வந்திருக்கு, படம் பாருங்கள்.